ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தா பாதர்ஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். டால்டா தேவையான அளவு, மைதா 1 கப், சர்க்கரை 1/4 கப், ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சது, சோடா மாவு கொஞ்சம் சிறிதளவு, முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு தேவையான அளவு. இப்போ மாவு எப்படி பிரச்சதுன்னு பார்க்கலாங்க. மைதாவை கொட்டிக்கோங்க, நல்லா கம்மி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிறிதளவு சோடா மாவு போட்டுக்கோங்க. டால்டா சூடு பண்ணி வச்சுட்டு கொட்டிக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மைதா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஊறட்டும், மூடி வச்சுருவோம். இது தேவையான ஜீரா ரெடி பண்ணலாங்க. சர்க்கரை 1/4 கப்பு போட்டுக்கோங்க. அதை தனியாக 1/2 கப் ஊற்றி நல்லா கொதி உருட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஜீரா நல்லா கொதிச்சிச்சுங்க, கம்பி பதி வர அளவுக்கு. அதில் கொஞ்சம் 1/4 கப் பொடி சேர்த்துக்கலாங்க. அதை கலந்து விட்டுக்கோங்க. ஜீரா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பக்கம். மாவு நல்லா ஊறிச்சிங்க. இப்போ பாதர்ஷா தேவையான உருண்டையை பண்ணிக்கலாங்க. நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யலாம், டிசைனாக செய்யலாங்க. இன்னொரு டிசைன் சொன்னீங்களா, அது இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. உருண்டை உருட்டி இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணுங்க. அப்படியே ரோல் பண்ணிட்டு வரணுங்க. அவ்வளோதாங்க, பாருங்க சூப்பராக இருக்குல்ல. எண்ணெய் சூடாகிட்டுருக்குதுங்க, நிறைய சூடாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் ஒன்றுலாம் போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். எண்ணெயிலேருந்து எடுத்து ஜீரா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, பாதர்ஷா ரெடிங்க. பாதர்ஷா பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.